பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தமிழ் இயல் 8 செய்யுள் பகுதியில் உள்ள முகம் என்ற கவிதை பற்றி இக்காணொளியில் பார்ப்போம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவர். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர் பெருந்தகை. பாரதிதாசனோ நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறு முகத்தை பற்றி பாடாத கவிஞர்கள் இலர் என்றே குறிப்பிடலாம். நம் மனதை படம் பிடித்து காட்டும் கண்ணாடி முகமே. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அத்தனித்தன்மை அடையாளம் காணப்படுகையில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்து கொள்கிறது. அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தை தொலைகிறார். அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தை தொலைந்தவராகிறார். சமூகத்தின் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி திணறும் பெண்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. தொலைத்ததை மீட்கும் வேட்கை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. முகம் மூங்குளுடன் முகம் எனது முகம் காணவில்லை. மூங்குளுடன் முகம் எனது முகம் காணவில்லை. தேடுகிறேன் இன்னமும். எனக்குள்ளே என்னை துளைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது. எனக்குள்ளே என்னை துளைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது. முகத்தை துளைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது. முகத்தை துளைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது. நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி. நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி. எல்லா முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது. எல்லா முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது. என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது. என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது. ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும். ஆனாலும் என் முகத்தை தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும். முகம் மூங்குளுடன் முகம் எனது முகம் காணவில்லை. தேடுகிறேன் இன்னமும். இந்த கவிதை வரியிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், ஒவ்வொருத்தரையும் நாம் பார்க்கும்போது அவர்களுக்கேற்ற போல நமது முகத்தை மாற்றிக்கொள்கிறோம். உதாரணமாக, ஒரு பெண் தன் கணவனிடம் ஒரு விதமான முகத்தோற்றத்தையும், தன் பிள்ளைகளுடன் ஒரு விதமான முகத்தோற்றத்தையும், மாமனார் மாமியாரிடம் ஒரு விதமான முகத்தோற்றத்தையும், தன் தாய் தந்தையரிடம் ஒரு விதமான முகத்தோற்றத்தையும், நண்பர்கள் உறவினர்கள் போன்றவர்களிடம் ஒரு விதமான முகத்தோற்றத்தையும் காட்டுகின்றார். இதனால் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமான முகத்தை காட்டுவதால் உண்மையான அவளது முகத்தை காண முடியாமல் இயங்குகிறாள். அந்த முகத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், தேடிக்கொண்டு அலைகிறேன் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் எனது முகம் கிடைக்கவில்லை என்பதையும் இங்கு பதிவு செய்கிறார். எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது. இப்போ நாம் தான் நமது முகத்திற்கு முகவரி. முகவரி சரியாக இருந்தால்தான் நமக்கு சரியான தொடர்பு கிடைக்கும். நாம் நமது திறமைகளை வெளிப்படுத்தாமல் மறைத்து மறைத்து வைக்கும்போது நமக்கான தனித்த அடையாளத்தை வந்து நாம் பெற முடியாமல் முகவரியற்று போகிறோம். உதாரணமாக, மழைநீர் கடலில் கலப்பதைப் போல, அதாவது மழைநீருக்குள்ள தன்மை வேறு, கடல் நீருக்குள்ள தன்மை வேறு. இந்த மழைநீர் கடலில் கலப்பதனால் கடல் நீரினுடைய தன்மையை பெறுகிறது. கடலில் பெருங்காயத்தை கரைப்பது, அதாவது பெருங்காயத்தினுடைய தன்மை வேறு, கடல் நீரினுடைய தன்மை வேறு. அந்த வாசனை வந்து இப்போ கடலில் கலந்துட்டா, பெருங்காயத்தினுடைய வாசனை கடலில் கலந்துட்டா எந்த விதமான வாசனையும் தெரியாது. பாலில் நீர் கலப்பதைப் போல, இப்படி நம் முகம் தனித்தனி தனித்த அடையாளத்தை இழந்து நமக்குள்ளே நம்மை தொலைத்து விடுகிறோம். முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது. முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது. நம் முகத்தை வைத்துத்தான் மற்றவர்கள் வந்து நம்மை அடையாளம் காணுவார்கள். அதுபோல
நம் உடலும் நம் முகத்தை வைத்து தான் நம்மை வந்து அடையாளம் காணுகிறது. நமது முகம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தன்மை இழக்கும்போது உடலும் நம்மை மறந்து விடுகிறது. அதனால தான் மனநலமே உடல் நலம் என்றும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றும் பல்வேறு விதமாக கூறுவார்கள். இவ்வாறு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுடன் தொடர்பு கொண்டு விளங்குகிறது. அதாவது உடலும் மனமும் முகமும் எல்லாமே ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்ட ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது, நான் வெற்று வெளியில் அழைத்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி. நான் வெற்று வெளியில் அழைத்து கொண்டிருக்கிறேன் எனது முகத்தை தேடியபடி. இப்போ நம்ம பொதுவாக ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைப்பது தான் நம்மளுடைய நிலையாக இருக்குது. எந்த ஒரு முடிவும் நிலையாக எடுப்பதில்லை. அதுபோல் வெற்று வழியில் அலைந்து கொண்டிருக்கிறேன், எனது மனதை அல்லது என்னுடைய முகத்தை தேடி நான் முகவரியற்று வெற்று வழியில் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். ஆட்டை தோல்லையே வச்சுக்கிட்டு ஆட்டை காணும்னு தேடின கதையாகத்தான் இது இருக்குது. அவர் முகத்தை தொலைத்து அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார். எல்லா முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது. இப்போ ஒவ்வொருவருக்கும் ஏற்றாற்போல் நாம் நடித்து தனது உண்மையான முகம் எது என்பதை அறிய முடியாமல் இறுதியில் எனது முகம் எது என்பதை அறிந்த பின் அந்த முகமானது பல்வேறு விதமான கோணங்களில் இயல்பற்று தனித்த அடையாளத்தை பெறாமல் தனித்தன்மையை இழந்து இறுகி கிடக்கு அப்படிங்கிறார். அதனால் எப்போதுமே நம்ம நமக்கு சரின்னு பட்டதை நமக்கு மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை நாம் செய்ய தெரியணும், பழகிக்கணும். என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது. இப்போ நம்ம முகம் அல்லது நம்மளுடைய திறமை நம்மளுடைய தனித்தன்மை என்பதை நமக்கு தெரியாது. எது என் முகம் என்று கண்டுபிடிப்பதை விட நாம் என் முகம் எங்கிருக்கிறது, நம்ம தனித்திறமை எங்கிருக்கிறது, நமக்குள்ளே எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத முத நாம் கண்டுபிடிக்கணும். கடலில் விழுந்த கல்லை போல எந்தவித பயனும் இல்லாமல் எனது முகத்தை கண்டுபிடிக்க முடியாமல் நான் தவிக்கிறேன் அப்படிங்கிறேன். கடலில் விழுந்த கல்லை கண்டுபிடிக்க முடியுமா? அதுபோல் நம்ம இப்படி இறுகிய தனித்தன்மை இல்லாத தனித்த அடையாளத்தை பெறாத அந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு தவிக்கிறார். ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும். இதுவரைக்கும் நான் எது உண்மை எது உண்மையான முகம் அப்படிங்கிறத நான் என்னால் காண முடியல. உண்மை முகத்தை காணாமல் நான் பல காலம் வீணாக போக்கிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஞானோதயம் வந்திருக்கு. இப்போதேனும் என் உண்மையான முகத்தை நான் தேடியாக வேண்டும் என்று கவிஞர் குறிப்பிடுகிறார். தமிழின் நவீன பெண் கவிஞர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் சுகந்தி சுப்பிரமணியன். இவர் கோவை புறநகரின் ஆலாந்துறை என்னும் சிறிய கிராமத்தைச் சேர்ந்த இவர் உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமை செய்யாத நிலையில் திருமணமாகி கணவருடன் சென்றவர். பின் கணவர் சுப்பிரமணியன் தந்த நம்பிக்கையில் எழுதத் தொடங்கினார். தனித்து விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்களால் நிரம்பியுள்ள இவருடைய படைப்புகள் புதையுண்ட வாழ்க்கை என்ற தலைப்பில் முதல் கவிதை தொகுப்பை கவிஞர் மீரா அவர்கள் தலைமையில் வெளியிட்டார். மீண்டெழுதலின் ரகசியம் என்ற இரண்டாவது கவிதை தொகுப்பை தமிழினி வசந்தகுமார் அவர்கள் தலைமையில் வெளியிட்டார். பிப்ரவரி 11, 2009 இவர் மறைவுக்கு பிறந்து இவரின் கவிதைகளும் சில சிறுகதைகளும் சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள் என்ற பெயரில் வெளிவந்துள்ளன.